Hi friends, welcome back to my channel. So in the video, we are very important and very simple and testnet airdrop. So this is testnet airdrop, OpBNB. So Binance Smart Chain is another network, or upgrade network. So it's very easy na ellarume must try pannunga. Adukku munnadi nee nama channel pusna pakkal ulla irukla subscribe pannu and kudu ulla bell icon press pannunga. Appo nam channel pora pudhu pudhu videos and notifications ungalukku onne varum. So guys, video ku podumadi Amazon, Flipkart, Myntra, Meesho indha mari e-commerce website la adhima product purchase pannuvinga. So ungalukana super update. Indha website la pathinga offer la poduvanga, but avangala user ke theriyadhu indha mari offer la vandu porudhu. So endha alukku price reduce pannuvanga 80 to 90% like 1 rupee. So Honor 9 and mobile 1520 rupees Samsung W fridge 6900 rupees la tharanga idhu vela limit enna paadhen Acer Aspire gaming laptop 4300 rupees sell panirukanga but idhu yaarukume theriyadhu even Amazon Flipkart user ku theriyadhu so indha mari offers and deals la ungalku theriyum neenga romba romba low price la purchase pannanum appdi nadichina telegram link la description la thandirukken must poi join panninga illa ekkachakkamana offers pathi appdi la kuduthirukanga must poi join panninga romba romba kammiya price la purchase panninga products. So guys, OpBNB pathina recently avanga testnet launch panirukanga ellarume poi idhula participate panninga mudiyum. So indha OpBNB network nala enna or use appdi pathina comparative Binance Smart Chain idhu pathina romba high performance a irukum romba romba low cost a dhaan irukum appdi solli எந்த அளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு நடக்கும் அண்ட் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் பிடிப்பாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 0.005 டாலர் தான் பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த OpBNB பார்த்தீங்கன்னா Binance எக்கோ சிஸ்டமில் வர ஒன் ஆஃப் த நெட்ஒர்க் ஆர் அப்கிரேடட் நெட்ஒர்க் கூட சொல்லலாம். இந்த நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா புது ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து வந்துக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்களோட ட்விட்டர் பேஜில் போயிட்டு செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி இந்த டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப்புக்கான எல்லா லிங்குமே பார்த்தீங்கன்னா டெலாகிராம் இருக்கு. டெலாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜஸ்ட் டேப் பண்ணி ஜாயின் பண்ணி நிறைய ஃப்ரீ ஏர்ட்ராப் டெலிவரி போட்டுக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏர்ட்ராப்பை முடிஞ்ச அளவுக்கு மெட்டாமாஸ்க் ப்ரௌசரிலே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு மெட்டாமாஸ்க் ஒர்க் ஆகலை, அதனால் நான் வந்துட்டு மெசேஜ் ப்ரௌசரில் ட்ரை பண்ணேன். நீங்கள் கிவி ப்ரௌசரில் கூட ட்ரை பண்ணலாம், பட் மெட்டாமாஸ்க் ப்ரௌசர் ரொம்பவே பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செயின் லிஸ்ட் ஒரு லிங்க் தரேன். ஜஸ்ட் அந்த லிங்க் எடுத்து போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் போட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இல்லை பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துங்க வேலெட்டையும் இந்த நெட்ஒர்க்கையும் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு மெட்டாமாஸ்க்னு காட்டும். ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட்டை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் நெட்டை நீங்கள் உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 TBNB பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஎன்பி கிளைம் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கார்ட் லிங்க் தரேன். இந்த டிஸ்கார்டை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில பல வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிங்க, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த வேர்ல்டு சிம்பிளுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் கிடைக்குது. டாப் லெஃப்டில் ஒரு 4 கோட் இருக்குது, ஜஸ்ட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்நெட் ஃபாசட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ உங்கள் வேலெட்டோட ரிசீவிங் அட்ரெஸை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு ஸ்லாஷ் ஃபாசட் ஸ்பேஸ் விட்டாலே அட்ரெஸ்னு வந்துடும். இதில் நீங்கள் உங்களோட அந்த வேலெட் ரிசீவிங் அட்ரெஸை கொடுத்தா போதும். கொடுத்து ஸோ மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TBNB பார்த்தீங்கன்னா அவங்க டாப் அப் பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 0.5 TBNB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது தேவைப்படும் எதுக்குன்னா இந்த டெஸ்ட்நெட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஸ்டெப் லிங்க் பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித்ட்ரா கொடுத்துப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசரில் போடுங்க. ஸோ போட்டு கனெக்ட் வாலெட் கொடுங்க. ஸோ வேலெட்டையும் அந்த வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ என்னோட வேலெட்டும் வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித்ரா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டெபாசிட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 0.4 BNB வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஒரே டைமாக இதை டெபாசிட் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 0.2 அப்படின்னு ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்பி இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா OpBNB இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம டெஸ்ட் பிஎன்பிலேருந்து OpBNB பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்ரூவல் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 0.4 டெஸ்ட் பிஎன்பி பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆயிருக்குது OpBNBயாக. நெக்ஸ்ட் அந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆட் நெட்ஒர்க் டு வேலெட்னு காட்டும் கீழே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இந்த நெட்ஒர்க் உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணிங்க, OpBNB டெஸ்ட் நெட் நெட்ஒர்க்கை. ஸோ வேலெட்டில் ஆட் பண்ணணும். ஸோ சேம் ப்ராசஸ் OpBNBலேருந்து பிஎன்பிக்கு கன்வெர்ட் பண்ணும். மேலே பார்த்தீங்கன்னா OpBNB ஆப்ஷன் காட்டும் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறதுனா. ஸோ 0.2 டைம்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ எப்படி டெபாசிட் பண்ணுமோ அது போலவே வித்ரா பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. கன்ஃபார்ம் கேட்கும், ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. ஸோ அவ்வளோ தான் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்ரா ப்ராசஸ் நடக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம் வித்ரா டெபாசிட் ஹிஸ்ட்ரியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப், இந்த வெப்சைட்டோட லிங்க்குமே தரேன், எடுத்து வந்து உங்களோட ப்ரௌசரில் போட்டு ரன் பண்ணுவீங்க. ஸோ வேலெட்டை வந்துட்டு வெப்சைட்டோட கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரம்மில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜின்னு இருக்கணும், டூவில் பார்த்தீங்கன்னா OpBSCன்னு இருக்கணும். ஸோ ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், சேம் ப்ராசஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 0.2 or 0.3 ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் நீங்கள் டோக்கனை மேலே என்டர் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான அந்த OpBSC பார்த்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்வாப் கொடுத்தாலே போதும், ஸோ செண்டு கொடுத்தாலே போதும். ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அப்ரூவல் கேட்கும், கொடுத்துக்குங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய யூசர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க போல். ஸோ சேம் ப்ராசஸ் வந்துட்டு மேலே OpBSC, கீழே வந்துட்டு பிஎஸ்சி வச்சு, ஸோ எகைன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் கன்ஃபார்ம். இந்த டாஸ்க்கு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபைவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஃப்டி ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காம்போ என்எஃப்டி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், வீடியோமே போட்டாச்சு, அதே ப்ராசஸ் தான் இதுலையுமே. ஸோ அந்த என்எஃப்டியோட லிங்க் தரேன், எடுத்து போய்ட்டு உங்களோட ப்ரௌசரில் போட்டு ரன் பண்ணிங்க. ஸோ வேலெட் கனெக்ட் கொடுத்துக்குங்க, கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா செலக்டட் நெட்ஒர்க்னு இருக்கும், பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் டோக்கன் ஐடிலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்எஃப்டி ஃபாசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான என்எஃப்டியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை வந்துட்டு நீங்கள் என்எஃப்டி கிரியேட் கூட பண்ணலாம், பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஆகும், அது தேவையில்லை நமக்கு. நம்ம வந்துட்டு இந்த என்எஃப்டி ஃபாசர்ட்டை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா $0.3 ஒர்த் ஆஃப் பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஃபீஸாக பிடிப்பாங்க. உங்களோட பிஎன்பி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஓவரலாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு. இதுக்கான வீடியோ ஆல்ரெடி காம்போ என்எஃப்டி போட்டாச்சு, மேலே இருக்கிறதுறேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் ப்ராசஸ் தான், அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஸ்டெப் அடுத்தது பண்ண வேண்டியதுன்னு. இந்த என்எஃப்டி பிரிட்ஜிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் எல்லாமே அதுவே முடிச்சிடும். இடையில நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ரீடீம் ஆர் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், நீங்கள் போய்ட்டு ரெசியூம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸில் போய்ட்டு இந்த என்எஃப்டி ஓடிஏ என்எஃப்டி பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும், லைக் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, டெலகிராமில் ஃபாலோ பண்ணது, மறந்தாமல் எல்லாருமே போய்ட்டு இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டோக்கன்ஸோட என்எஃப்டிஸ்லாம் கிளைம் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ரெண்டு என்எஃப்டிஸ் இருக்கும், 30.1, 10.1. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இஸ், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் ஏதாவது புரியலன்னா நீங்கள் டெலகிராமில் கூட மெசேஜ் பண்ணி கேட்கலாம், லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சாமல் நம்ம லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வீடியோ நான் கிளை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.